அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ராஜபக்ச பாசிச அரசாங்கத்தை விரட்டி அடித்த நாளை மீண்டும் மக்களுக்கு நினைவுபடுத்தும் முகமாக இங்கு நாங்கள் சோசியலிச இளைஞர் சங்கம் மற்றும் சிவில் அமைப்புகள் இளைஞர் சங்கங்களுடன் நினைந்து இன்று இந்த தியத்த சந்தியிலே நாங்கள் இதனை போராட்டமாக ஒழுங்கமைத்திருக்கிறோம். உண்மையிலேயே கடந்த காலமாக ஊழல் மோசடிகளை புரிந்து தான் தோன்றித்தனமான தங்களுடைய அரசியல் அதிகாரத்தினால் இந்த நாட்டினை சீரழித்து பொருளாதாரத்தை சரித்து இந்த ராஜபக்சாக்கள் இந்த நாட்டினை அழிவு பாதையில் இட்டு சென்றிருந்தார்கள். அதற்கு எதிராக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இலங்கையர்கள் கொந்தளித்தார்கள். அந்த வகையிலே இலங்கையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் உட்பட நாட்டு மக்கள் அனைவரும் அணிதிரண்டு இந்த ராஜபக்சாக்களை விரட்டி அடிப்பதற்காக ஒரு இடத்தில் இணைந்தார்கள். அந்த வகையில் நாட்டில் ஆங்காங்கே போராட்டங்கள் இடம்பெற்றன. அதுபோலவே கோல்பேஸிலும் மாபெரும் போராட்டம் ஒன்று இடம்பெற்றது. அந்த வகையிலே மாபெரும் போராட்டத்திற்கு மத்தியில் இந்த ராஜபக்சாக்கள் கடந்த வருடம் ஜூலை 9ஆம் தேதி இந்த ஆட்சி அதிகாரத்திலிருந்து மக்களுடைய மாபெரும் போராட்டத்தினால் விரட்டி அடிக்கப்பட்டனர். அந்த வகையிலே ஆனால் அந்த நேரத்திலே மக்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். உதாரணமாக ஊழல் மோசடியாளர்களுக்கு தண்டனை வழங்கி, அதுபோலவே திருடப்பட்ட மக்களுடைய சொத்துக்களையும் ஆதனங்களையும் மீள பெறு, அதுபோலவே இந்த நாட்டினை கட்டியெழுப்பக்கூடிய இளைஞர்களுடைய அதிகாரத்தை நிலைநாட்டுவதன் மூலமாக அதே நேரத்திலே இந்த நாட்டிலே மக்கள் நல ஆட்சியை உருவாக்கு என்று மிக முக்கியமான பல கோரிக்கைகளை முன்வைத்திருந்த போதிலும் ராஜபக்சாக்கள் பின்கதவு வழியாக தப்பிச் சென்று ரணில் விக்ரமசிங்க எனும் தங்களுடைய இரட்சகனுக்கு தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தினை கொடுத்து, அதே போல பாராளுமன்றத்திலும் தங்களுடைய கும்பலை வைத்து அதிகப்படியான வாக்குகளை வழங்கி மக்களால் நிராகரிக்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்கவை பாராளுமன்றத்தினால் தேர்வு செய்து கொண்டார்கள். அதன்படி இன்று ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தங்களுடைய அதாவது ராஜபக்சாக்களை பாதுகாக்கும் இரட்சகனாக மாறியிருப்பதோடு இன்று ஜனநாயகத்தை அவர் குழி தோண்டி புதைக்கும் வேளையில் இறங்கியிருக்கிறார். என்னென்று பார்த்தால் இன்று மக்களுடைய வாக்களிக்கும் உரிமையை அவர் மறுத்திருக்கார். ஜனநாயக உரிமையாகிய வாக்களிக்கும் உரிமையை ரணில் ராஜபக்ச இன்று புறக்கணித்திருக்கிறார். அந்த வகையிலே ரணில் ராஜபக்ச உள்ளிட்ட அனைவரது மக்கள் விரோத போக்குகளையும் முறியடித்து இளைஞர்களுடைய சக்தியை மீளவும் உறுதி செய்து இந்த நாட்டிலே ஊழல் மோசடியற்ற ஆட்சியை உருவாக்குவதன் மூலமாக மக்கள் நல அரசியலுக்கு நாம் செல்ல வேண்டும். அதே போல தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்பதில் பிரதானமாக நாம் களமிறங்கி செயற்பட வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இன்று பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு வழங்க முடியாத ரணில் ராஜபக்ச கும்பல் மீளவும் இந்த நாட்டிலே ஒரு மாபெரும் இனவாத அல்லது இன கலவரங்களை உருவாக்குவதற்கு பல்வேறு பிரதேசங்களிலும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. இதற்கு எதிராக இந்த சூழ்ச்சிகளை முறியடிக்கும் முகமாக நாம் எல்லோரும் அணிந்து நிற வேண்டும். அந்த வகையிலே மிகப்பெரிய போராட்டம் முன்னே காத்திருக்கிறது. இன்னும் அநீதிக்கு எதிரான மக்களுடைய போராட்டம் முற்றுப்பெறவில்லை. இன்னமும் அதன்படி அடுத்த கட்டமாக மக்கள் நல ஆட்சிக்காக எல்லோரும் ஒன்று சேர்வோம். நன்றி.